திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொது இடத்தில் சாதி பெயரை குறிப்பிட்டு கணவன் மனைவி மற்றும் மகனை கண்மூடித்தனமாக தாக்கிய உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 காவலர்களை சஸ்பெண்ட் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீசாரின் கண்மூடித்தனமான தாக்குதல் சம்பவத்தில் நடந்தது என்ன? கடந்த 2016 ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தோக்கவாடியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா என்பவர் அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் அங்கு வந்த உதவி ஆய்வாளர் முருகன், காவலர்கள் நம்மாழ்வார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அவர்களின் சண்டையை விலக்கிவிட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து சண்டையில் கவனமாக இருந்ததால் ஆத்திரமடைந்த போலீசார் அவர்களை கையில் வைத்திருந்த கம்பால் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். மேலும் ஆத்திரமடங்காத போலீசார் அவர்களை சாதி ரீதியாக திட்டி கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. போலீசாரால் சாதி ரீதியாக தாக்கப்பட்ட ராஜா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது குறித்து பல்வேறு புகார்கள் அளித்தும் யாரும் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. இதனால் வேதனை அடைந்த அவர் தங்களை தாக்கிய உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்து நடைபெற்று வந்தது. அப்போது குடும்பத்தினரை தாக்கிய காவலர்கள் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யாததற்கு நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சாதி பெயரை குறிப்பிட்டு தாக்கிய 3 காவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட 3 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டார். இழப்பீட்டுத் தொகையை காவலர்கள் 3 பேரிடமிருந்து வசூலிக்க வேண்டும் எனவும் தனது தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்துள்ளார். காவலர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 12 வாரங்களில் விசாரணையை முடிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை அவர்களை பணியிடை நீக்கம் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். வந்து என்ன பேசுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஃபேமிலியாக பேசிங்கிறோம் சார், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? சரி போங்க சொல்லிட்டு அந்த போலீஸ் போகிறாங்க. போயிட்டு திருப்பி வந்து ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஏன்னு நினைக்கிறீங்க? என்ன ஊர் நீங்கள்? நான் தோகோடி தான் சார், ஆட்டோ ஓட்டுறேன் தான். தெரியாத ஆட்டோ ஓட்டுறனா தோகோடி என்ன பெரிய ரவுடியா நீ கழிம் போடனா போடா அப்படின்னு. என்ன சார் எதுவுமே சொல்ல, எது சார் நீ கழிம் போங்க கழிம் போங்கன்றீங்களா அப்படின்னா போடலான்னு சொல்லிட்டு நம்பால் ஒரு நம்ம எடுத்து லட்டி எடுத்து அடி வந்து தடுத்தன் கையை. ஏன் சார் அடிக்கிறீங்கன்னு தடுத்த உடனே உடனே எங்கள் பையன் வந்து, ஏன் சார் எங்கள் அப்பா அடிக்கணும்னு எங்கள் அப்பா அடிச்சேன் பையன் அடிச்சான். எங்கள் ஒய்ஃப் வந்து தானே உடனே 3 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் விட்டுருங்க சார், எந்த தப்பு இல்லை. ஏன் சார் எங்களை அடிக்கிறீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல சொல்லுங்க ஏன் போகிறீங்க தோக்காடி திமுற உங்களுக்கு சார்? ஏன் சார் ஜாதி பற்றிலாம் பேசுறீங்க, ஜாதி பற்றிலாம் பேசுறீங்க சார்? நாங்கள் சங்கத்துக்கு வந்தோம், நாங்கள் போயிட போகிறோம் சார் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம். இப்போ அடிச்சு அடிச்சு 1 மணி நேரமாக அடிச்சு விடவே இல்லை. இதெல்லாம் அடிங்க இன்னும் நல்லா வடுவில் இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த காவல் அதிகாரிகள் மீது ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த காவல் அதிகாரிகள் வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு போலீஸ் காவல் வந்துட்டு இவங்க பொறுப்புல இருந்து இவங்களை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு தக்க வந்துட்டு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தோம். இது கடந்த 7 வருஷமா வந்துட்டு இந்த வழக்கு தொடர்ந்து வந்துட்டு நிலுவையில் இருந்துட்டே இருந்தது. நீதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள், அவர்களுடைய ஜாதி பெயரை சொல்லியே வந்துட்டு அடித்த காவல் அதிகாரிகள் அவர்களுடைய ஜாதி பெயரை சொல்லியே வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இவங்க மேல கண்டிப்பா வந்துட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு இவங்க மேல இந்த காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுக்கணும் சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாரு. போலீசாரால் ஒரே குடும்பத்தினர் சாதி ரீதியான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில்
ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.